தமிழில் அமர காவியம் அப்படின்ற படத்து மூலமாக ஹீரோனை இன்ட்ரடியூஸ் ஆனவங்க தான் மியா ஜார்ஜ். இவங்க அஸ்வின் ஃபிலிப்ஸ் அப்படின்றவங்கள 2020 கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட கல்யாணம் கிறிஸ்டின் முறைப்படி நடந்துச்சு. கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் காரணமாக இவங்களோட குடும்பத்தினர் மட்டுமே இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க. இவங்களுக்கு இப்போ ஒரு க்யூட்டான பேபி பாயும் பிறந்திருக்காங்க. இவங்க ப்ரெக்னெண்ட்டான விஷயத்தையோ பேபி ஷவர் ஃபங்க்ஷன் அப்படின்ற எந்த ஃபங்க்ஷனுமே வந்து செலிப்ரேட் பண்ணாமல் இப்போ இவங்களுக்கு குழந்தை பிறந்த விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்களோட க்யூட் பேபி பாய்க்கு லூக்கா ஜோசப் ஃபிலிப் அப்படின்னு நேம் வச்சுருக்காங்க. மியா ஜார்ஜ் ஒரு மலையாளம் ஆக்ட்ரஸ். இவங்க நிறைய மலையாள ஃபிலிம்ஸில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அமரக்காவியம் படம் தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம். அதுக்கப்புறமா இன்று நேற்று நாளை ஒரு நாள் கூத்து ரம் யமன் அப்படின்ட்டு நிறைய படம் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க தமிழில். இவங்க ஒரு சில தெலுங்கு படத்துலையும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க இப்போ கோப்ரா அப்படின்ற படத்துலையும் நடித்து முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஃபிலிமிங்லாம் முடிஞ்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்று நேற்று நாளை பார்ட் 2 படத்துலையும் நடிச்சிட்ருக்காங்க. நிறைய செலிப்ரிட்டிஸும் இவங்களோட ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இவங்களுக்கு இப்போ விஷ் பண்ணிகிட்ருக்காங்க. சென்சிட்டிவ் சார்பாக நம்மளும் இந்த கப்பலுக்கு விஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்க திஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.